ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுகன்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையும் நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ இது வந்து நம்ம அஞ்சரப்பட்டியில் எது இருக்கோ இல்லையோ நம்ம சமையல் கட்டில் கண்டிப்பாக இந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்கும். கரெக்ட், அதுதான் மிளகு. மிளகு வச்சு தான் இப்போ இந்த ருசியான குழம்பை எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், துவரம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கப், புளி நெல்லிக்காய் அளவு, உப்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகாய் 7, கடுகு தாளிக்க எடுத்துருக்கோம், எல்ஜி பவுடர் 1 டீஸ்பூன். ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. ஒன்றா போட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம். ஸோ நான் எடுத்துருக்கிறது எல்லாமே ஒன்றா போட்டுட்ருக்கேன். ஸோ ஒன்றா போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகு குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மிளகு பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இதில் இருக்குது. சளி, இரும்பல், நெஞ்சு சளி அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இதை கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ½ கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா அரைச்சிக்கோங்க, ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த கலரில் இருக்கும். ஸோ கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்த உடனே நம்ம பாதி மிளகாயை வந்து அரைக்கிறதுக்கு போட்டுக்கோம், மீதி இருக்கிறத வந்து நம்ம இங்கே தாளிக்கிறோம். ஸோ அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மிக்சர் ஜாரில் மீதி இருக்கிறத 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. ஸோ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, எல்ஜி பவுடர் போட்டுக்கோங்க எடுத்து வச்சதை. ஸோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. சூப்பராக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்கணும் இது. ஸோ நம்ம குழம்பு நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. ஸோ பாருங்கள் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ சூப்பரான, டேஸ்டியான, ஆரோக்கியமான ஒரு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.